இப்போ நாம் பார்க்கக்கூடிய மெத்தடு ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு, ஆனால் அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அந்த மெத்தடை பண்ணாவே போதும். ஈஸியாக உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே வெற்றியை அடைய முடியும். இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பேசாமே இருக்காங்க, நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காமல் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும், நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவங்க எதுவுமே என்கிட்ட பேசுகிறது இல்லை, அவங்கள காண்டாக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கும், என்னோடய மனசை புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கிட்டு என்னை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த மெத்தடுன்னு இல்லை, எந்த மெத்தடை பண்ணாலும் உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மெத்தடு பண்ணாலும் நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். சின்ன ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதை டைரெக்டாக பிரபஞ்சத்துக்கு போய் கடவுள் மூலமாக அது நமக்கு கிடைக்குது. நம்ம சீக்ரெட் புக்கில் வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், பேசியிருக்கோம், ஜஸ்ட்டு திங்க் பண்ணிண்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நிறைய பேரோட இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, இல்லை ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு நபரோட இன்டர்வியூஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறையா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயத்தில் நிறையா நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் அவங்களுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல, லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் தெரியல, ஜஸ்ட்டு என்னோடய பல நாள் கனவு நிறைவேறிடுச்சு, பல நாளாக நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் நிறைவேறிடுச்சு, நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி ஒரு கார் வாங்கிட்டேன், லாஸ்ட் மந்த் இந்த செப்டம்பர் மாதம் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் அவங்க கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நான் பார்க்குறேன், அவங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிளஸ்ஸிங், கிராட்டிடியூட், நான் ப்ரே பண்ண விஷயம் காடு இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டார், இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது என்ன தெரியுது அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம விட்டுட்டுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்குது. தேவையான விஷயத்தை தேவைப்பட்ட நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரே பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடுது. இது நம்பராக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு இதில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக உட்காந்திக்கோங்க, இது நைட்டு மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆல்ஃபா மெடிடேஷன்ஸு, டெலிபதி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் பண்ணிகிட்ருக்கிறது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் இதை பண்ணால் மட்டும்தான் நடக்கும், நாம் இப்போ பண்ணிகிட்ருக்கிறதுலாம் என்னால் அது வந்து சக்ஸஸ் ஆக முடியல, அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலை, அதனால் நம்ம மெத்தட்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது இது வந்து நைட்டில் தான் பண்ணணும், ஜஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்திக்கோங்க. இதை வந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க, சமண கால் போட்டு உட்காந்திட்டு கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக விட்டுக்கோங்க, ஒரு 10 டைம்ஸ் மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டுட்டு அமைதியாக நீங்கள் யார்கிட்ட பேசணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக பேசாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க உங்கள்கிட்ட கால் பண்ணாமே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும், அவங்க உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போது என்ன பண்ணலாம், அவங்க உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க, அப்போது நீங்கள் அவங்க நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத விசுவலைஸ் பண்ணணும். ஜஸ்ட் கற்பனை பண்ண பாருங்கள். இப்போது உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது, அதில் அவரோட பேர், அதாவது நீங்கள் அவருக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேர், இது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம், நான் பொதுவாக சொல்கிறேன் பேர், அதுக்கு கீழே நம்பர் வருது. இந்த மாதிரி உங்கள் ஃபோனு ரிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள், விசுவலைஸ் பண்ணுங்கள், விட்டுருங்க, அவ்வளோதான். இதை கண்டினியூஸாக ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இதை பண்ணால் மட்டும் போதும். கால் வருது, அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் பேசுகிறீங்க, சந்தோஷம் பேசுகிறீங்க, அவ்வளோதான். இதில் வந்துட்டு எந்த சண்டை போட்டேன், நான் பிரிஞ்சிட்டேன், இது மேலே சண்டை போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பேசி கற்பனை பண்ண வேணாம். ஜஸ்ட் கால் வருது, நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க, சந்தோஷம் பேசி சிரிக்கிறீங்க, அது மட்டும். இல்லை நான் பேசணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இமேஜின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன புரிஞ்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத விசுவலைஸ் பண்ணுங்கள், சரியா? ரொம்ப பாசிட்டிவாக எந்த ஒரு வார்த்தையுமே வந்துட்டு நெகட்டிவாக யூஸ் பண்ண வேணாம், நெகட்டிவாக வந்து எதுவும் பேசவும் வேண்டாம், ஓகேவா? ஸோ அதை பண்ணுங்கள், ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறது முடியும். அதே மாதிரி உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூடிய சீக்கிரம் உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களை ஏற்றுக்க வருவாங்க, ஏற்றுக்குவாங்க. இப்போ நம்ம ஒரு சில பேர்கிட்ட வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, அண்ணா எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது, என்னோடய மனசுக்கு ஒரு சில பேர் என்னோடய மனசு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கக்கிட்ட நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாம் வந்து மனசு ரீதியாக பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க, சோகமாக இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் இந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது சக்ஸஸை கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது, ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு, ஈஸியாக சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு. நம்ம சேனலுக்கு ரொம்ப பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, மேலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.